அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த கிராம உதவியாளர் எழுத்து தேர்வுக்கு கிராம கணக்குகள் பற்றிய கட்டுரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அந்த கிராம கணக்குகளை பத்தி 10 மார்க் கொஸ்டின்லயோ அல்லது கட்டுரை வடிவிலையோ எழுத சொன்னாங்க அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கிராம கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுறீங்க. போட்டுட்டு இப்ப கட்டுரை அப்படின்னா முன்னுரை முடிவுரையோட முடிப்போம். இல்ல 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த கிராம கணக்குல மட்டும் எழுதுனா போதும். ஓகே, இப்ப முன்னுரை. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமத்தினை நிர்வாகம் செய்யும் பொருட்டு அக்கிராமத்தில் நிகழும் பிறப்பு இறப்பு மழைப்பொழிதல் நிலவரி இது போன்ற அனைத்து விவரங்களின் புள்ளிப்பட்டியலை பசரி ஆண்டின் அடிப்படையில் கணக்கிட்டு வருவதே கிராம கணக்குகள் ஆகும். இப்பதிவேடுகள் கிராம நிர்வாக அலுவலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கிராம கணக்குகள். நம்ம வந்து கிராம கணக்குகள் பாடத்தை பத்தி ஒரு 2-3 கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பாத்துட்டோம். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 முதல் 24 வகையான கிராம கணக்குகளை கணக்கு எண் விபரங்கள் அப்படின்னு போட்டு வரிசையா வந்து எழுதிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பதிவீடு கிராமத்தை புலையன் வாரியாக விவரங்களை கொண்டது. கிராம கணக்கு எண் 1 சாகுபடி கணக்கு, 1A சாகுபடி கணக்கின் சுருக்கம், 2 அடங்கள், 2C மரங்கள், 2D நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்ட நிலப்பரப்பு, 2F தரிசு நிலங்கள், 3 பட்டா மாறுதல், 3A பட்டா மாறுதல் சுருக்கம், 4 அரசரை கழிவு, 5 நிலவரி வஜா, வஜா அப்படின்னா தள்ளுபடி, 6 தண்ணீர் வரி, 7 ஆக்கிரமணம், ஆக்கிரமணம் ஆக்கிரமிப்பு, 8A 8B அரசு நீர் ஆதாரங்கள் மூலம் நீர்ப்பாசனம் பெறப்பட்ட நிலங்களின் மொத்த வருவாய், 9A 1963 தமிழ்நாடு கூடுதல் தீர்வை மற்றும் தண்ணீர் தீர்வை, 10-1 சிட்டா, 10-2 நிலவரி அதாவது பசலி வாரியாக பசலி ஆண்டு வாரியாக, 10A வாரிசுப்பட்டு. வாரிசுப்பட்டு அப்படின்னா அந்த நிலத்தோட உரிமைதாரர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அதனுடைய வாரிசுதாரர் யார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு அந்த நிலத்தை வந்து பட்டா மாறுதல் செய்து கொடுக்கிறது. 10C பட்டா மாறுதல் மனு, 11 பட்டா படிவம், 12A பல்வகை வருவாயினை காமிக்கும் பதிவேடு, 12 மொத்த நில வருவாய் பசலி ஆண்டு, 13 ரோஜுவாரி அதாவது தினசரி வசூல். சாரி, இதுல வந்து 11 வந்து பட்டா படிவம், அதுக்கடுத்து உள்ளது வந்து 11A அதுதான் வந்து பல்வகை வருவாய். நெக்ஸ்ட் 12 மொத்த நில வருவாய் பசலி ஆண்டு வாரியாக, 13 ரோஜுவாரி அதாவது தினசரி வசூல், கிராம கணக்கு எண் 14 தினசரி வசூல் பதிவேடு, 14C அதிக வசூல் விவரங்கள், 15 செலுத்துச்சீட்டு, 16 ஒவ்வொரு பட்டாதாரரின் கேட்பு வசூல் விவரங்கள் அதாவது ஒவ்வொரு பட்டாதார இண்டிவிஜுவல் பட்டாதார விவரங்கள், 17 அபராத தொகை வசூல் பாக்கி, 18 பற்றுச்சீட்டு, 19 பிறப்பு இறப்பு பதிவு, 19-3 கால்நடைகள் மரணங்கள், 19D அம்மை குத்தப்பட்டு பாதுகாப்பற்ற குழந்தைகள், 20 மழை கணக்கு, 21 கால்நடை கணக்கு, 23 நிலவரி அடிப்படையில் பட்டாதார் விவரம், 24 கனிமங்கள் பற்றிய கணக்கு, லாஸ்டா வந்து முடிவுரை. கிராம கணக்குகளை ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதிக்குள் வருவாய் ஆய்வாளர் ஆய்வு செய்து அதனை வட்ட அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அங்குள்ள வட்ட கணக்குகளுடன் ஒப்பிட்டு கிராம கணக்கை சரி செய்ய வேண்டும். ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கு கிராம கணக்கு முறையாக பராமரிப்பது பெருமளவில் உதவி செய்யும். ஓகே, இதோட வந்து முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.